வணக்கம் காலமெல்லாம் என்னை தன் கொத்தடிமையாய் கொண்டிருக்கும் கையில் கிளிதாங்கிய கோலக்கிளியாம் மரகதவல்லி மதுரையின் அரசி மீனாட்சி என் பச்சை புடவைக்காரியின் திருப்பாத கமலங்களை தொட்டு வணங்கி இதை பார்க்கின்ற நீங்கள் எல்லோரும் எல்லா நலனும் பெற்று வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையும் அவள் முன் வைத்து வரலொட்டி ரெங்கசாமி ஆகிய நான் இன்று இதனை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் அடுத்து எதை பற்றி என்ன பேசலாம் என்று விக்கித்து போய் கணினியின் முன் அமர்ந்திருந்தேன் புதன்கிழமை இரவு ஒன்பதே மணி இருக்கும் பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கின்றன ஆனால் அழுத்தமான அன்பை பேசி நாளாகிவிட்டது என்று மனதிலே ஒரு சின்ன ஏக்கம் மகனை அதிக நேரம் இயங்க விடவில்லை என்ற மகாதேவி இதயங்கள் அறக்கட்டளை நிறுவனர் டாக்டர் கிருஷ்ணன் சுவாமிநாதனமிருந்து ஒரு அலைபேசி அழைப்பு வந்தது மருத்துவர் சொன்னது இதுதான் அன்று காலை பத்து மணி இருக்கும் இதயங்கள் மருத்துவமனை பரபரப்பாக ஏங்கிக் கொண்டிருந்தது தொலைதூரத்திலிருந்து ஒரு தந்தையும் மகனும் வந்திருந்தார்கள் மகனை பார்த்த மாத்திரத்திலேயே அவன் பேராபத்தில் இருக்கிறான் என்பதை மருத்துவர் கண்டுபிடித்து விட்டார் சர்க்கரை சர்க்கரையின் அளவை சோதித்துப் பார்த்தார்கள் அறநூறு இருந்தது பையன் மயங்கி விழும் நிலையில் இருந்தார் போதா குறைக்கு நீர்ச்சத்து மிகவும் குறைந்திருந்தது இவர் சிவியர்லி டீஹைட்ரேட்டட் இந்த உயர் கொள்ளும் நோயை விட கொடிய நோய் என்ன தெரியுமா மரண அவஸ்தையை விட வலிமிக்கது எந்த அவஸ்தை தெரியுமா இந்த உலகில் நமக்கு அன்பு காட்ட ஒருவர் மட்டும்தான் இருக்கிறார் இந்த நிலையிலே அந்த ஒருவரும் மேல் வெறுப்பை உமிழ்ந்தால் அன்பால் அரவணைக்க வேண்டியவர் இணையான அன்பற்ற சொற்களால் சுடுவர் சுட்டார் என்றால் அதுதான் இருப்பதிலேயே மிகப்பெரிய வியாதி அந்த மிகப்பெரிய வியாதியும் அந்த சிறுவனுக்கு இருந்தது உள்ளே நுழைந்தவுடன் அந்த சிறுவனின் தந்தை கூறிய முதல் வார்த்தைகள் இவைதான் இங்கே ஏதோ காப்பகம் நடத்துகிறதா சொன்னாங்க அதில் இவனை தூக்கி போட்டுட்டு போகலான்னு வந்திருக்கேன் தந்தை மேல் வந்த கோபத்தை மிகவும் சிரமப்பட்டு அடக்கி கொண்டு மகனை நன்றாக பரிசோதித்தார் மருத்துவர் ஆபத்தான நிலையில் இருந்தார் அந்த நிலையிலே அந்த மருத்துவமனையில் சிகிச்சை அளிப்பது இன்னும் ஆபத்தானது ஏதாவது கோளாறாகிவிட்டால் மருத்துவரை தயங்காமல் குண்டில் ஏற்றி விடுவார்கள் அந்த சமயத்தில் சரியான நெறிமுறை என்றால் அந்த பையனை எல்லா வசதிகளும் இருக்கும் ஒரு கார்ப்பரேட் மருத்துவமனைக்கு அனுப்புவதுதான் அப்படி அனுப்பினால் அவன் நிச்சயம் பழைத்து கொள்வான் ஆனால் மருத்துவமனைக்கு போனவுடன் அவனை ஐசியூவில் சேர்த்து விடுவார்கள் ஐசியூ என்றால் கார்பரேட் மருத்துவமனையில் நாலொன்றுக்கு ஒரு லட்சம் ரூபாய் தீட்டி விடுவார்கள் ஆபத்தான நிலையில் இருந்த அந்த பையனை முந்நூறு கிலோமீட்டர் சாதாரண பஸ்ஸில் அழைத்து வந்திருந்த அந்த தந்தையால் சில ஆயிரங்கள் கூட புரட்ட முடியாத நிலை பார்த்தார் மருத்துவர் தன் உதவியாளரை அழைத்தார் கடவுளை வேண்டிக்கிட்டு நம்ம செய்ய வேண்டியதை செய்வோம் சிவியர் டீஹைட்ரேஷன் ஃப்ளூயிட்ஸ் நிறைய ஏற்றி பார்ப்போம் சக்கரை அளவை குறைக்கிறதுக்கும் முயற்சி செய்வோம் அதுக்கப்புறம் கடவுள் விட்ட வழி உதவியாளரும் ஏற்றுக்கொண்டார் இருவரும் தங்களால் ஆனதை செய்து கொண்டிருந்தார்கள் சிறுவன் ஒரு மாதிரி அரைமயக்க நிலையில் இருந்தான் அவனுடைய சிகிச்சைக்காக இதயங்கள் மொத்தமாக செலவு செய்த தொகை ஐயாயிரம்தான் அதை கூட அந்த சிறுவனின் தந்தையிடம் கேட்க மருத்துவருக்கு மனம் வரவில்லை அவ்வளவு காசு அவரிடம் இருக்குமா இருக்காதோ என்ற பயம்தான் அதற்கு காரணம் செய்ய வேண்டியதையெல்லாம் செய்தாகிவிட்டது அடுத்து பலனுக்காக காத்திருக்க வேண்டியதுதான் இந்த நிலையிலே அடுத்த நோயாளியாக பாலா என்பவள் வந்தாள் சிறு வயதிலிருந்தே பாலாவிற்கு முதல் வகை சர்க்கரை நோய் இதயங்கள் அவருக்கு அவளுக்கு இன்சுலினை மட்டும் தரவில்லை சக்கரை நோய் இருந்தாலும் இனிய வாழ்க்கை வாழலாம் என்ற நம்பிக்கையை கொடுத்திருந்தது அந்த நம்பிக்கை பாலாவின் வாழ்க்கையின் அஸ்திவாரமானது உரிய வயது வந்தவுடன் பாலா ஒரு நல்லவரை திருமணம் செய்து கொண்டாள் இப்பொழுது அவர்கள் நலமுடன் வாழ்ந்து வருகிறார்கள் சரி ஏதோ பரிசோதனைக்காக வந்திருக்கிறார்கள் போலும் என்று நினைத்து பாலாவையும் அவள் கணவனையும் தன் அறைக்குள் அழைத்து சென்றிருக்கிறார் மருத்துவர் அறைக்குள் நுழைந்தவுடன் பாலாவின் கணவன் தன் கைப்பைக்குள் இருந்து ஒரு கற்றை நோட்டுகளை எடுத்தான் பாலாவும் அவள் கணவனும் சேர்ந்து அதை மருத்துவரிடம் கொடுத்தார்கள் கொடுக்கும் பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை இதுதான் எங்கள் கல்யாணத்துக்கு எங்கெல்லாமோ கடன் வாங்கி செலவு செஞ்ச டாக்டர் என்ன பிரயோஜனம் வயிறு முட்டை தின்னுட்டு அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லிட்டு போனாங்க சொந்தக்காரங்க இதயங்களுக்காக இதயங்கள் ஆதரிக்கிற குழந்தைகளுக்காக இந்த படத்தை கஷ்டப்பட்டு திரட்டியிருக்கோம் தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க மருத்துவர் அந்த தம்பதியை மேலும் கீழுமாக பார்த்தார் சாதாரண ஆடைகள் கீழ் மத்தியதர வர்க்கம் இந்த ஐம்பதினாயிரம் ரூபாய் அவர்களுக்கு பெரிய சொத்து பாவம் நீங்களே கஷ்டப்படுகிறீர்கள் உங்கள் படம் எதற்கு என்று ஒரே நொடியில் சொல்லிவிடலாம் ஆனால் அவர்கள் முகம் வாடிவிடும் பொன் வைக்கும் இடத்தில் பூ வைப்பதை போல் ஒரு சிறிய தொகையை வாங்கி கொள்ளலாம் என்று நினைத்தார் மருத்துவர் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கும் சிறுவனின் நினைவு வந்தது நீங்கள் அன்போடு கொடுக்குறீங்க அதை வேண்டாம்னு சொல்ல மனசல்ல இப்போது ஆபத்தில் இருக்கிற ஒரு சின்ன பையனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கு ஐயாயிரம் ரூபா செலவாகும் அதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் மிச்சத்தை நீங்கள் பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போய் நல்லபடியாக செலவு செய்யுங்க என்று அன்புடன் அறிவுரை கூறி அவர்களிடம் பணத்தை கொடுத்து விட்டார் மருத்துவர் பின் பாலாவையும் அவள் கணவனையும் அந்த சிறுவனுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார் பாலா தன் சொந்த தம்பியுடன் பேசுவது போல் ஆதூரத்துடன் பேசினாள் அவளுக்கும் அதே நோய் இருப்பதால் இருவருக்கும் இடையே ஒரு இயல்பான சகோதரத்துவம் மலர்ந்தது சிறிது நேரம் சிறுவனின் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு பேசிக்கொண்டிருந்தாள் பாலா பின் அவளும் அவள் கணவனும் கிளம்பி சென்று விட்டார்கள் இப்பொழுது சிறுவனை மீண்டும் பரிசோதனை செய்ய வேண்டும் சர்க்கரை அளவு இப்பொழுதும் குறையவில்லை என்றால் பெரிய ஆபத்து இதற்கு மேல் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது இனிமேல் கார்ப்பரேட் ஆஸ்பத்திரிக்கு தூக்கி கொண்டு போவது என்பது முடியாத காரியம் வேண்டாத தெய்வங்களையெல்லாம் வேண்டிக் கொண்டு சிறுவனின் சர்க்கரை அளவை பார்த்தார்கள் அது நூற்றி முப்பதாக குறைந்திருந்தது பெரிய ஆச்சரியம் சிறுவன் ஏறக்குறைய இயல்பு நிலைக்கு திரும்பி விட்டான் அவன் முகத்தில் இருந்த சோர்வும் சில நிமிடங்களில் மறைந்து விட்டது மருத்துவர் சிறுவனிடம் ரெண்டு நாள் தங்கிட்டு போறையாடா என்று கேட்டபொழுது சிறுவன் சிரித்து கொண்டே வேண்டாம் டாக்டர் நான் நல்லாயிட்டேன் இனிமே என்னால் எங்கள் அப்பாவுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது என்று சொன்னான் நடந்த கூத்தையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தார் சிறுவனின் தந்தை கடைசியில் அவர் மருத்துவரை பார்த்து கை கூப்பினார் வெக்கப்படுறேன் டாக்டர் யாரோ பெற்ற பிள்ளை மேலே நீங்கள் அப்பாவோட அதிகமாக அன்பு காட்டினீங்க நானே பெத்த பிள்ளைய மேல் தான் தூக்கி போடுறதுன்னு சொன்னதே இனிமே அந்த மாதிரி மாதிரியெல்லாம் சொல்லப்பாடு டாக்டர் அந்த நினைப்பே என் மனசில் வராது எனக்காக இந்த நிகழ்வை கொஞ்சம் ஆழமாக அசை போட்டு பாருங்கள் நான் இரண்டு வருடங்களுக்கும் மேலாக எதற்காக தினமும் காலை உங்களிடம் கரடியாக கத்திக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்வீர்கள் அதை வேறு மாதிரி சொல்லுகிறேன் உலகில் இருப்பது ஒரே ஒரு நோய்தான் அன்பின்மை அதற்கு பல அறிகுறிகள் சிம்டம்ஸ் புற்றுநோய் கேன்சர் எய்ட்ஸ் டயபெட்டிஸ் பிளட் பிரெஷர் அல்ஜிமஸ் பார்க்கின்சன்ஸ் என்று பல வகையான அறிகுறிகள் இருக்கின்றன உலகில் இருக்கும் அந்த ஒரே நோய்க்கு ஒரே மருந்து வேறு என்ன அன்புதான் அந்த சிறுவன் ஏறக்குறைய சாக கடந்தான் மருத்துவரும் அவர் உதவியாளரும் காட்டிய அன்பு பாலா காட்டிய சகோதர பாசம் அருமருந்தாக போய்விட்டது அருமருந்தாக மாறிவிட்டது பாலாவும் அவள் கணவரும் ஐம்பதினாயிரம் ரூபாய் தந்த பொழுது அந்த சூழ்நிலையில் அன்பு அதிகமாகிவிட்டது அந்த சூழ்நிலையே அன்பால் திகழ்ந்து கொண்டிருந்தது அங்கே அன்பின்மையால் இருக்க முடியவில்லை ஒரு அறையிலே கொசு மருந்தை அடித்து விட்டால் கொசு எதுவும் அந்த அறைக்குள் வராது அல்லவா அன்பின்மை என்ற கொசுவை பாலாவின் அன்பு விரட்டிவிட்டது போதா குறைக்கி அவன் தந்தையும் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டது சிறுவனுக்கு உயிர் காக்கும் மருந்தாகவே மாறிவிட்டது ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பச்சை புடவைக்காரி நம் ஒருவரிடம் அந்த மருந்தை ஒற்றை நோயை தீர்க்கும் ஒற்றை மருந்தை அன்பை அள்ளி அள்ளி கொடுத்திருக்கிறாள் அதை நாம் பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கும் பொழுது இந்த பிரபஞ்சமே மகிழ்கிறது இந்த பிரபஞ்சத்தை படைத்தவள் இன்னும் அதிகமாக மகிழ்கிறாள் அல்லல் படுவோர் நெஞ்சமெல்லாம் அன்பால் என்றும் நிறையட்டும் என்ற பிரார்த்தனையை பச்சை புடவைக்காரியிடம் வைத்து இதை பார்க்கின்ற நீங்கள் இந்த நாளை போல் இனிவரும் நாட்களையும் இனிதே கழிக்க வேண்டும் என்று அவளை வேண்டிக்கொண்டு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்